பாடம் இரண்டு. இரு உலகப் போர்களுக்கு இடையில் உலகம். சரியான விடையை தேர்வு செய்யவும். கேள்வி ஒன்று. இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது? விடை போப். கேள்வி இரண்டு. யாருடைய ஆக்கிரமிப்போடு மெக்சிகோ நாகரிகம் நிலைகுலைந்து போயிற்று? விடை ஹெர்மன் கோர்ச். கேள்வி மூன்று. பெரு நாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர்? விடை ஸ்பானியர். கேள்வி நான்கு. லத்தீன் அமெரிக்காவுடன் நல்ல அண்டை வீட்டுக்காரன் எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார்? விடை ரூஸ்வெல்ட். கேள்வி ஐந்து. உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை? விடை லத்தீன் அமெரிக்கா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி ஒன்று. சமூக ஜனநாயக கட்சியை நிறுவியவர் பெர்டினன் லாசல்லி? விடை பெர்டினன் லாசல்லி. கேள்வி இரண்டு. நாசிச கட்சியின் பிரச்சாரங்களுக்கு தலைமையேற்றவர் ஜோசப் கோயபெல்ஸ்? விடை ஜோசப் கோயபெல்ஸ். கேள்வி மூன்று. வியட்நாம் தேசியவாதிகள் கட்சி 1927 இல் நிறுவப்பட்டது? விடை 1927. கேள்வி நான்கு. நாசிச ஜெர்மனியின் இரகசிய காவல்படை கெஸ்போ என அழைக்கப்பட்டது? விடை கெஸ்போ. கேள்வி ஐந்து. தென்னாப்பிரிக்க ஒன்றியம் 1910 மே மாதம் உருவானது? விடை 1910. கேள்வி ஆறு. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் தலைவரான நெல்சன் மண்டேலா 27 சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்? விடை 27. கேள்வி ஏழு. போயர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர்? விடை ஆப்பிரிக்க நேர்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க. கேள்வி ஒன்று. ஒன்று. முதல் உலகப் போரின் போது ஆஸ்திரியாவை தெற்கு முனைப்போரில் தொடர்ந்து முனைப்புடன் ஈடுபட வைப்பதே இத்தாலியின் முக்கிய கடமையாக இருந்தது. இரண்டு. இத்தாலியை காட்டிலும் நீண்ட காலங்கழித்தே ஜெர்மனி பாசிசத்தை கைக்கொண்டது. மூன்று. அமெரிக்காவில் மிக பெரும் பங்குச் சந்தை வீழ்ச்சி 1929 அக்டோபர் மாதம் 24 நாளில் ஏற்பட்டது. நான்கு. ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் மீதான தடை 1966 இல் விலக்கிக் கொள்ளப்பட்டது. விடை 1, 2, 3 ஆகியவை சரி. கேள்வி இரண்டு. கூற்று. தற்காப்பு பொருளாதார கொள்கையை முன்னிறுத்திய பொருளாதார தேசியம் எனும் புதிய அலையால் உலக வணிகம் பாதிக்கப்பட்டது. காரணம், அமெரிக்கா கடன்பட்ட நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்ய விருப்பமில்லாமல் இருந்ததனால் இந்நிலை உண்டானது. விடை கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமல்ல. கேள்வி மூன்று. கூற்று. 1884-85 இல் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாடு காலனியாதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்களின் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம் என தீர்மானித்தது. காரணம், ஆங்கிலேயருக்கும் போயர்களுக்கும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிர்ப்பானதாகும். விடை கூற்று காரணம் இரண்டுமே சரி. பொருத்துக. விடை 1, 2, 3, 4, 5. சுருக்கமாக விடையளிக்கவும். கேள்வி ஒன்று. இந்தோ சீனாவில் நடைபெற்ற வெள்ளை பயங்கரம் குறித்து நீங்கள் அறிந்ததென்ன? 1929 இல் வியட்நாம் வீரர்கள் இராணுவ புரட்சி செய்தனர். பிரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்வதற்கான முயற்சியிலும் தோல்வி அடைந்தது. இதனைத் தொடர்ந்து கம்யூனிஸ்ட்களின் தலைமையில் மிக பெரும் விவசாயிகளின் புரட்சியும் நடைபெற்றது. இப்புரட்சி ஒடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம் என்பது அரங்கேறியது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். கேள்வி இரண்டு. ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டின் முக்கியத்துவம் குறித்து விவாதிக்கவும். இங்கிலாந்திற்கும் ஆங்கில பேரரசின் உறுப்பு நாடுகளுக்கும் 1932 நடைபெற்ற ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாட்டில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின. இம்மாநாட்டில் பங்கேற்ற நாடுகள் இந்தியா உட்பட ஏனைய நாட்டு பொருட்களைக் காட்டிலும் இங்கிலாந்து பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்க ஒத்துக்கொண்டன. கேள்வி மூன்று. முசோலினியின் ரோமாபுரி நோக்கிய அணிவகுப்பின் விளைவுகள் யாவை? 1922 அக்டோபரில் முசோலினி பாசிஸ்டுகளின் ரோமாபுரியை நோக்கிய மாபெரும் அணிவகுப்பு ஒன்றை நடத்தினார். முசோலியின் வலிமையைக் கண்டு வியந்து போன அரசர் முசோலினியை ஆட்சியமைக்க வரவேற்றார். கேள்வி நான்கு. 1884-85 இல் நடைபெற்ற பெர்லின் காலனிய மாநாட்டின் சாரத்தை குறிப்பிடுக. காலனியாதிக்க சக்திகள் ஆப்பிரிக்காவை தங்கள் செல்வாக்கு மண்டலங்களாக பிரித்து கொள்ளலாம்.
ஆனால் ஆங்கிலேயருக்கும் தென்னாப்பிரிக்க போயர்களுக்கும் இடையே நடைபெற்ற போர் இத்தீர்மானத்திற்கு எதிரான செயலாகும். கேள்வி ஐந்து. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது? பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. எடுத்துக்காட்டு, வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. கேள்வி ஆறு. டாலர் ஏகாதிபத்தியம் தெளிவுபட விளக்குக. இச்சொல் தொலை தூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலம் அவற்றின் மீது ஆதிக்கம் செலுத்தவும் தக்க வைத்துக் கொள்ளவும் அமெரிக்கா பின்பற்றிய கொள்கை ஆகும். விரிவான விடையளிக்கவும். கேள்வி ஒன்று. ஜெர்மனியில் ஹிட்லரின் எழுச்சிக்கு இட்டுச் சென்ற சூழ்நிலைகளை கண்டறியவும். 1919 ஆண்டில் 7 நபர்களை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி, சுருக்கமாக நாசி கட்சியை நிறுவியது. ஹிட்லரும் அவர்களுள் ஒருவராக இருந்தார். முதல் உலகப்போரின் போது பவேரியாவின் படையில் பணியாற்றினார். அவரின் ஆற்றல் மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. 1923 இல் பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்ற அவர் முயற்சியை மேற்கொண்டார். மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமிடப்படாமல் அவர் மேற்கொண்ட தேசிய புரட்சி அவரை சிறையில் தள்ளியது. சிறையில் இருந்தபோது தனது அரசியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய சுயசரிதை நூலான மெயின் காம்ப் எனது போராட்டம் எனும் நூலை எழுதினார். 1932 இல் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 லட்சம் வாக்குகளை பெற்றனர். முதலாளிகள் சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்க தொடங்கினர். இவ்வாய்ப்பை பயன்படுத்தி ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்றினார். கேள்வி இரண்டு. உலக போர்களுக்கிடைப்பட்ட காலத்தில் 1919 முதல் 1939 இந்தியாவில் காலனிய நீக்கச் செயல்பாடுகள் எவ்வாறு நடைபெற்றன என்பதனை குறித்து வரிசையாக விவரிக்க முயற்சி செய்யவும். மாகாணங்களில் இரட்டையாட்சி. இந்தியாவில் காலனிய நீக்கச் செயல்பாடானது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1905 இல் சுதேசி இயக்கத்தோடு துவங்கியது. முதல் உலகப்போரானது விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது. 1919 இல் இந்திய அரசுச் சட்டம் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்தது. இந்தியாவை தொழில்மயமாக்குவதில் நடவடிக்கை குறைபாடுகள். காலனிய பொருளாதார கொள்கையில் மாற்றம் ஏதுமில்லை. ஆனால் தொழில்நுட்பம் சார்ந்த நுட்பங்கள் இந்திய தொழில் நிறுவனங்களுக்கு கிட்டியது. புதிய துறைகள் தொடர்பாக முன்னோடி தொழில் கூடங்களை அரசு தொடங்குதல் போன்ற வடிவங்களில் மட்டுமே அரசு உதவிகள் செய்தது. ஆனால் ஆங்கிலேய நிறுவனங்கள் அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் வெகு விரைவில் இக்கொள்கையும் கைவிடப்பட்டது. பொருளாதார பெருமந்தத்தின் போது இந்தியா. 1929 பொருளாதார பெருமந்தம் ஆங்கிலேய வணிக வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதத்தை உண்டாக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. பெரும் இழப்பை சரி செய்ய வரிகள் விதிக்கப்பட்டன. இதனை எதிர்த்து போராட்டங்களும் வெடித்தன. வரவு செலவு கணக்குகளை சமன்படுத்து கொள்கையை கட்டாயப்படுத்த இந்தியாவிற்கு எச்சரிக்கை விடுத்தது. இந்திய வேளாண்மையின் மீது பெருமந்தம் ஏற்படுத்திய தாக்கம். பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் உள்நாட்டு உற்பத்தி தொழில்களுக்கும் மரண அடியை கொடுத்தது. எடுத்துக்காட்டாக வேளாண் உற்பத்தி பொருட்களின் விலை பாதியாக குறைந்தது. பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது. 1935 இந்திய அரசுச் சட்டம். 1935 இந்திய அரசுச் சட்டம். இச்சட்டம் உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கியதோடு நேரடித் தேர்தலையும் அறிமுகம் செய்தது. இச்சட்டத்தின் அடிப்படையில் 1937 நடத்தப்பட்ட தேர்தல்களில் பெரும்பாலான மாகாணங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அதிர்வை ஏற்படுத்தும் வெற்றியை பெற்றது. கேள்வி மூன்று. தென்னாப்பிரிக்க தேசிய அரசியலின் எழுச்சி வளர்ச்சி குறித்து விவரிக்கவும். தென்னாப்பிரிக்காவில் இருமுக்கிய அரசியல் கட்சிகள் செயல்பட்டன. அவை பெரும்பாலும் ஆங்கிலேயர்களை கொண்ட யூனியனிஸ்ட் கட்சி மற்றும் ஆப்பிரிக்க நேர்கள் என்றழைக்கப்பட்ட போயர்களை பெரும்பான்மையாக கொண்டிருந்த தென்னாப்பிரிக்க கட்சி. முதல் பிரதம மந்திரியான போதா தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்தவர். ஆங்கிலேயருடன் ஒத்துழைத்து ஆட்சியை நடத்தினார். தென்னாப்பிரிக்க கட்சியைச் சேர்ந்த போராடும் குணமிக்க ஒரு பிரிவினர் ஹெர்சாக் என்பவரின் தலைமையின் கீழ் தேசிய கட்சி எனும் கட்சியை தொடங்கினர். 1920 தேர்தலில் தேசிய கட்சி 44 இடங்களை கைப்பற்றியது. தென்னாப்பிரிக்க கட்சி ஸ்மட்ச் என்பாரின் தலைமையில் 41 இடங்களில் வெற்றி பெற்றது. இத்தருவாயில் ஆங்கிலேயர் அதிகமிருந்த யூனியனிஸ்ட் கட்சி தென்னாப்பிரிக்க கட்சியுடன் இணைந்தது.
போர்க்குணம் கொண்ட ஆப்பிரிக்க நேர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த தேசிய கட்சியை காட்டிலும் ஸ்மட்ச் பெரும்பான்மை பெற்றார்.